ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைட் அண்ட் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் 9 டு த கேலா. ஓப்பன் பண்ணால் நோயரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அவன் 7th ஃப்ளோரில் வந்து அவனோட சாகச எல்லாத்தையும் வந்து புரிஞ்சிட்டு அங்கே இருக்கணும். அந்த கோல்டன் பீஸையும் அழித்தது மூலமாக வந்து அவனுக்கு வந்து ரெண்டு விதமான ட்ரெஷர் வந்து கிடச்சிருக்கும். அதில் ஒரு ட்ரெஷராக இருக்குன்னா ஃப்ரூட்ஃபுல் டியரை வந்து ஏற்கனவே வந்து அவன் வந்து லோலாட்டை வந்து கொடுத்து அவளை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பேட்டரியில் வந்து ஜெயிக்கவும் வச்சுருப்பான். வின் செலெக்ஷன் சொல்கிற அந்த ட்ரெஷரை கொண்டு போய் அவன் வந்து எம்மாட்ட வந்து கொடுத்துட்டுனதை பார்த்தோன்னா எம்மை வந்து அதை வந்து எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்ருப்பான். சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் அவளோட எனர்ஜி வந்து மொத்தம் வந்து பூஸ்ட் ஆகிட்ருக்கும். ஓவர் ஃபுல்லாக வந்து அந்த எனர்ஜி வந்து ஒரு ரைஸ் ஆகிட்டுருக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு வந்து மேலும் வந்து ரெண்டு ஸ்கில் வந்து புதுசாக வந்து கிடச்சிருக்கும். என்னென்னா அவளோட விண்ட் அட்டாக்கை பயன்படுத்தி வேகமாக வந்து பயணிக்கிற ஸ்கில் ஒன்று, இன்னொன்று வந்து விண்ட் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கில் வந்து கிடச்சிருக்கும். ஏற்கனவே வந்து எம்ஓ பொறுத்த வரைக்கும் அவள் வந்து ஒரு விண்ட் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுற யூஸராக தான் இருந்திருப்பான். அந்த வகையில் இந்த ட்ரெஷரும் அவளுக்கு அது கிடச்சோன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அவளை மாறியிருக்கும். உடனே வந்து இந்த இடத்துல வந்து நான் உடனே வந்து பயணிச்சாகணும்னு சொல்லிட்டு அவளோட விண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி பயணிச்சு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் மூமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் வந்து அடுத்தது வந்து அவளோட விண்ட் ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டுருக்கும். அப்போ உடனே நோயப்பா சொல்லிட்டு போய் இந்த அட்டாக்கை பயன்படுத்தி குடிச்சு வந்து நீ ஒரு பவர்ஃபுல் ஹீரோவா மாற போறன்னு போது, ஆனா எம்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகத்தோட இருக்கிறத பார்த்தோன்னா உனக்கு என்ன பிரச்சனை என்ன நீ என்ற சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ ராவுப்பா சொல்லிட்டு போய் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த வாரத்தோட இறுதியில வந்து ஒரு பார்ட்டி வந்து நடக்க போகுது, அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு வந்து என் கூட நீ வர முடியுமா சொல்லிட்டு கேட்டோன்னே நோயிருப்பா சொல்லிட்டு இருப்போம், அங்கே வந்து நோபல்ஸ் எல்லாருமே கலந்துக்கிடுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து சரி நீ வராட்டினாலும் பரவாயில்ல, நான் வேறு ஏதாச்சும் பையங்க கூட சேர்ந்து நான் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா உடனே வந்து ஷாக் ஆகிட்டு இல்லை நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நீ எம்மாவை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து ஒரு வருத்தத்தில் வந்து சொல்லிட்டு இருப்பான், ஒருவேளை வந்து என்னை யாராச்சும் கடத்தி கொண்டு போய் ஒரு அசிங்கமான வேலையை வச்சு நீ பண்ணிட்டேனா நான் மொத்தமாக வந்து அசிங்கமாக மாறிடுவேன், அந்த வகையில் நீ வந்து என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டுனதை பார்த்தோட நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நோயர் கேட்டுட்டு இருக்கும்போது என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு கண்டிப்பாக புரியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோச்சுட்டு அங்கே வந்து ஓடிட்டு இருப்பா. அதே நேரத்தில் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கதறி கதறி வந்து ஏங்கி ஏங்கி வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அம்மாவும் அவங்க அவனோட தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து அழுகிற சவுண்டு தாங்க முடியாமல் காதை பொத்திட்டு வந்து கத்திட்டு இருப்பாங்க. இங்கே என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நோயர் கேட்கறத பார்த்தோன்னே அவன் தங்கச்சி ஆலிஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்ம அப்பாவை வந்து நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு கடை கேள்விப்பட்டதான் நான் கேள்விப்பட்டேன், அந்த கடையை வந்து வாங்கிறதுக்கு வந்து போயிருக்கும் போது யாருமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவங்க அப்பாவை சொல்லிட்டு இருக்கோம், நான் வந்து அதிகமான இடத்துல விசாரித்ததில் வந்து நோபல்ஸுக்கு தான் கடை கொடுப்பாங்களா, அப்போ நம்மளை யாரு பிச்சைக்காரங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ நோயர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏற்கனவே வந்து அவனோட ரேர் மெட்டீரியல் வந்து ஒரு மாஸ்டர் மெட்டீரியல் வந்து விற்கிறதுக்கு வந்து ஒரு கடையை வந்து ரெடி பண்ணதுக்கு வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருப்பான். அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா கடையை வந்து விசாரிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து அவனோட வேலை என்னன்னா அங்கே இருக்கிற மாஸ்டர் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஹைட் அண்ட் இன்ஜின்ல வந்து கொண்டு வர்றது தான் அவனோட வேலையை இருந்துட்டு இருக்கும். ஆறு வகையான நோபல் ஃபேமிலி இருக்கிறனால அதுலேயும் லோ ரேங்க்ல தான் இந்த பேரனட் சொல்ற நம்மளோட ஃபேமிலி இருக்கு, அதனால இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க கவலைப்பட தேவையில்ல, இது வந்து புதுசாக ஒன்றும் நடக்கிறது கிடையாது ஃபாதர், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து தேத்திட்டு இருக்க, ஃபாதர் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் கோட் செட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா உங்கள் அப்பா எதுக்குன்னு கேட்டோன்னா இங்கே இருக்கிற ஒரு பார்ட்டி வந்து நடக்க போகுது, நான் வந்து எம்மா கூட அந்த பார்ட்டிக்கு வந்து போகிறேன், அதனால தான் எனக்கு அந்த கோட் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னேன். அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப நீட்டான இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கரையும் அதிகமாக நாத்தமாக அடிக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், ஏற்கனவே இருந்தேன் நான் பார்ட்டிக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் ஒயின் கொட்டிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து எதுவுமே கண்டுக்கிடாமல் புது கோட்டையும் ஷர்ட்டையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த பார்ட்டியில் வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து எம்மாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு நோய் என்ன இப்போ முன்னாடி இருந்ததை விட நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோட எம்மாவை எங்கே காணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், என் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா பார்த்து கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் எம்மா வந்து உன்ட்ட ஏதாச்சும் முக்கியமான விஷயம் ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே எந்த மாதிரி விஷயம் அந்த டான்ஸ் பார்ட்டியை பற்றி தானே நீங்கள் கேட்கீங்கன்னு சொன்னோடனே அப்போனா அவன் உன்ட்ட சொல்லலை போலக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தயங்கி இருந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து எம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சஸ் மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து வந்துட்டுங்கிறத பார்த்தோன்னே நான் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோடனே நீ பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்க, என் கண்ணை என்னாலேயும் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளோட அழகில் வந்து மயங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பார்ட்டி வந்து தொடங்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற அந்த பார்ட்டியை நடத்துகிற முக்கியமான நோபல் ஒருத்தன் வந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என்னோட பேச்சை கேட்டு என்னோட வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு த்ரெட்னிங் லெட்டர் வந்து வந்திருக்கு, இந்த த்ரெட்னிங் லெட்டரை வந்து அனுப்புனது வேறு யாரும் கிடையாது,
கிடையாது. பேந்தம் தீஃப்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போ அங்கே இருக்கா எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. இந்த இது பேந்தம் தீஃப் வந்து இங்கேயும் வந்துட்டானுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேந்தம் தீஃப்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்டோன்னே அப்படி பயத்தில் வந்து நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு அந்த பேச்சை கேட்டோன்னே அப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்தோடனே இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த நோபல் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா இங்கே இருக்கிற மெர்மேட்டியரை வந்து அடையிறதுக்கு தான். அந்த மெர்மேட்டியர் வந்து இருக்கிறது ரொம்ப விலை உயர்ந்தது. ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்ம ஊர்லேயே இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான கில்டாக இருக்கிற அந்த லேமு கில்டில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருப்பான். அந்த பொண்ணோட பேர் வந்து லைலா. அவளுக்கு அவளோட ஏஜ் வந்து 16 தான். ஆனால் அவளோட லெவல் வந்து 148 நோயர் வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். இவளும் நானும் வந்து ஒரே வயசு தான், ஆனால் அவள் என்ன விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே கவலைப்படாமல் உங்களோட பாட்டியை கொண்டாடுங்க. இல்லை அப்போ உடனே நோயர் பார்த்துட்டு இந்த பேந்தம் தீஃப் வந்து உனக்கு ஏதாச்சும் த்ரெட்னிங் ஏதாச்சும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறத பார்த்துறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. ரேங்கிங் படி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தரத்தில் இருந்து அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேங்க் படி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க நேரத்தில் வந்து நோயரும் எம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடைசி ரேங்கில் இருக்கனால அவங்க கடைசி ஆடுறதுக்கு வந்து தயாராகிட்டு இருப்பாங்க. இப்போ மைக்குன்னு சொல்கிற ஒருத்த வந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பான், எம்மா உன் கூட வந்து நான் டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு இருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரதுக்கு நீ தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு வந்து எந்த ஒரு முடிவும் கிடையாது, நான் வந்து எந்த முடிவையும் நான் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தயங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ ஒன்று கேட்போம், நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என் பேர் நோயு ஸ்டாடியா, நான் ஒரு பேரனட் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொன்னோடனே ஓகே லார்ட் பேரனட் நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம், நம்ம ரெண்டு பேரில் யார் நல்ல டான்ஸ் ஆடி அதிகமான கைத்தட்டுதல் வாங்குறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர், அப்படி வாங்குற வின்னர் கூட தான் எம்மா வந்து டேட்டிங் வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோன்னே அப்போ நோயரும் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மைக்கும் எம்மோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்து கை தட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நோயரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவனோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி அவன் டான்ஸ் ஆடுற ஸ்கில்லை வந்து அவன் மனசுக்குள்ளே வந்து ஏற்றிட்டு இருப்பான். நோயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக வந்து ஆட முடியாமல் திணறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்புறம் எம்மோவை பொறுத்த வரைக்கும் அவன் தோல்லையை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்டிஃபாகவும் இந்த அளவுக்கு வற்புறுத்தி நீ பண்ணிட்டு இருக்க, நீ நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே உன் கூடையே தான் இருப்பேன், அதனால நீ சந்தோஷத்தில் வந்து நம்ம வந்து ஆடுவோம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷத்தில் வந்து ஒரு லவ்வர்ஸ் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எந்த வகையில் கொடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த வகையில் வந்து ஒரு கப்புள்ஸ் மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து ஒரு பூ வந்து லாசம் ஆகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க லவ்வை வந்து பொழிஞ்சிட்டு அவங்க சந்தோஷமாக வந்து ஆடிட்டு இருக்க நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற எல்லோரோட மனசுலையும் வந்து அவங்க வந்து இடம் பிடிச்சோடனே அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து கைத்தட்டுறத பார்த்தோன்னே அந்த மைக் வந்து கோபத்தில் வந்து அங்கேருந்து போயிட்டு இருப்பான். கொஞ்சம் நேரத்தில் அந்த இடமே வந்து இருள் சூழ்ந்துட்டு இருக்கும். என்ன சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பேந்தம் தீஃப் நான் தான், நான் வந்து அந்த மெர்மேட் டியரையும் பேரனோட டாக்டரையும் வந்து நான் இங்கே வந்து திருடிட்டு போவதுக்கும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே எம்மா வந்து ஏற்கனவே சொன்னது வந்து அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும், இதை தான் அவன் வந்து என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கான், ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு மரமண்டையே எதையுமே கண்டுக்கிடாமல் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது லேமு கில்ட சேர்ந்தவங்க வந்து சண்டைக்கு வந்து தயாராகிட்டு இருப்பாங்க. லைலாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேந்தம் தீஃபை வந்து தாக்க போயிட்டு இருப்பான், ஆனால் அவள் வந்து டாச் பண்ணி போய் எம்மாவை வந்து கேப்சர் பண்ணி அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அவளை வந்து வசியப்படுத்திட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ நோயர் வந்து காப்பாற்ற போயிட்டு இருக்கும்போது அவள் கிக் பண்ணி அவளை வந்து தாக்கிட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்தர் வந்து அந்த மெர்மை டீயரை வந்து கேப்சர் பண்ணி நான் மெர்மை டீயரும் எங்களுக்கு கிடச்சிட்டு எங்களுக்கு தேவையான பேரன் டாக்டரும் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிளாஸை உடைச்சிட்டு ஜன்னல் வழியை வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து நான் வந்து அந்த அவன் பின்னாடி போகிறேன், நீ அந்த பொண்ணு பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நோயர் பார்த்துட்டு என் பேர் நோய் ஸ்டாடியா, நான் வந்து இங்கே ஓடின் அட்வென்ச்சர் கீழே சேர்ந்தேன், நான் ஒரு அட்வென்ச்சர் நானும் உங்கள் கூட வர்றேன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லெயில பற்றி சொல்லிட்டு இருப்பேன், நீ நம்ம ரெண்டு பேருமே ரீவல் கேங்கை சேர்ந்தது ஆனாலும் இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னோட இல்லை என்னோட ஃப்ரெண்டு மேலே யாரையும் நான் கை வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேந்தம் தீஃப் வந்து மாடியில் வந்து ஓடிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த பேந்தம் தீஃபை பொறுத்த வரைக்கும் அவளோட லெவல் வந்து 190, அது மட்டும் இல்லாமல் ஒரு சமணி ஸ்கில்லை வச்சிருக்கா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரையாக இருந்துன்னு சொல்லிட்டு லைலாட் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ நீங்கள் என்னோட ஸ்கில்லை வந்து பார்த்துட்டீங்க, இனிமேல் வந்து நான் எதை பார்த்து நான் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு சமணிங் ஸ்கில்லை பயன்படுத்தி ஃபயர் பேட்னு சொல்லிட்டு ஒரு பேடை வந்து கொண்டு வந்துருப்போம். அதோட லெவல் வந்து 15 சொல்லிட்டு இருக்கணும் பார்த்தோன்னே இப்போவும் உங்களுக்கு வந்து கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்க இங்கேருந்து ஒழுங்காக போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நோய் இருப்பா சொல்லிட்டு இருப்பான், என்ன நடந்தாலும் சரி என்னோட எம்மாவை வந்து காப்பாற்றாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், ஏன்னா வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் பேடை பொறுத்த வரைக்கும் அது ஃபயரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கோம். லைலாவை பொறுத்த வரைக்கும் அவனோட டீமன் ஃபிஸ்ட் சொல்கிற ஒரு பவரை பயன்படுத்தி அதை தடுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நோயரை பொறுத்த வரைக்கும் அந்த பேந்தம் தீஃப் கூட வந்து சண்டை போட்டு இருக்கும்போது லைலாவை பொறுத்த வரைக்கும் அவள் அந்த டீமன் ஃபிஸ்ட்டை வச்சு தாக்கிறது போயிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஃபயர் பேடை வந்து அவள்கிட்ட வந்து தப்பிச்சு வந்து அங்கே வந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே முதல்ல வந்து என் கூட சாவதுக்கு வந்து யார் தயாராக இருக்கும்போது நோயரை பொறுத்த வரைக்கும் அவனோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கை
பயன்படுத்தி தாக்கிட்டு பானாவை வந்து டாச் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னோட வீக்னஸ் வந்து இப்போ என்னென்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி உன்னை நான் தாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆபம் வந்து அங்கேருந்து ஒரு மூணு மீட்டர் வந்து டிஸ்டன்ஸாக போய் நின்றுட்டு இப்போ உன்னால் முடிஞ்ச இந்த ரேஞ்சுக்கு வந்து எனக்கு தாக்குப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நோய் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் இந்த அட்டாக்கை பயன்படுத்தினா இந்த மூணு மீட்டருக்குள்ளே தான் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து உன்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த நெருப்புலேயே கருகி சாவ போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிராவிட்டி பவரை பயன்படுத்தி அந்த ஃபயர் பேடை வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து லெய்லா இப்போ உன்னோட அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது லெய்லாவை பொறுத்த வரைக்கும் அவளோட டீமன் ஃபீஸ்ட் பவரை பயன்படுத்தி அந்த ஃபயர் பேடை வந்து அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது நான் உனக்கு வந்து பேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட வாட்டர் ட்ராப்பை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பேந்தம் தீஃப் மேலே வந்து அந்த வாட்டர் ட்ராப்பை வந்து பட்டோடனே இதெல்லாம் என்ன இதை வச்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து உடம்புல பாஞ்சி அவள் வந்து அடிப்பட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இதில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், கரெக்டாக அந்த ட்ராப்பில் வந்து நீ மாட்டிக்கிட்டேன், இதில் வந்து வாட்டர் ட்ராப்பை எலக்ட்ரிக்கையும் மேஜிக் ஃபியூஷன் பண்ணி தான் இந்த பவரை வச்சு நான் தாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி லைலா வந்து அவளோட டீமன் ஃபிஸ்ட்டை பயன்படுத்தி அந்த பேடை வந்து மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருமே ரைவல் கேங்காக இருந்தாலும் நம்மளோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ அந்த லீடர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நான் வந்து இந்த பொண்ணை வந்து பிடிச்சிட்டோம், நீங்கள் வந்து அவனை வந்து பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நோயரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி காதில் வந்து லிங்க் போட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட டிசைனிங் ஐயை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஸ்கில் எல்லாமே வந்து அன்னோட இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா அவன் வயிற்றில் வந்து அந்த அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற லைலா வந்து ஆக்டிவ் மேனிபுலேஷன் சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி வந்து தடுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வா பிரின்சஸ் நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவன் எம்மாவை கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது எதுக்காக லீடர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நோய் இருப்பா சொல்லிட்டு இருப்பான், நீ நினைக்கிற மாதிரி இது உன்னோட லீடரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி அந்த ரிங் மேலே அடித்து கீழே போட்டோன்னே அந்த ரிங் அங்கேருந்து போனோன்னா அவனோட ஒரிஜினல் உயர் உருவத்துக்கு வந்து அவன் மாறிட்டு இருப்பான். அவனோட லெவலை பொறுத்த வரைக்கும் 184 அவனும் ஒரு பேந்தம் தான். அப்போ நோய் பார்த்து கேட்டுருப்பான் எதுக்காக நீ வந்து எம்மாவை இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கேன்னு நான் இந்த டவுனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து மெர்மேட்டியரை வந்து ஆட்டையப்படுறதுக்கு தான் வந்து ஆனால் என் கண்ணோட்டத்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணாக இருக்குன்னு இந்த எம்மை வந்து மாட்டினான், இவளோட அழகை வாங்கிட்டேன், லவ் அட் ஃபஸ்ட் சைட்னு வந்ததுனால எனக்கு பிடிச்ச பிடிச்சதை நான் எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இவளை கூட்டிகிட்டு இங்கேருந்து போக போகிறேன், இனிமேல் வந்து இவள் என்னோடய ஒய்ஃபாக மாறப்போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது நடக்க விட மாட்டேன், நான் செத்தாலும் சரி என்னோடய டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குன்னா எம்மாவை வந்து நான் உன் கூட அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வரும்போது அவனோட கிராவிட்டி பவரை வந்து ஃபுல் பவரை வச்சு தாக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு நோயர் வந்து தாக்க வந்துட்டு இருக்கும்போது என் நோயின் மேலே நீ கை வைக்கேன்னு சொல்லிட்டு எம்மா வந்து அவளோட விங் ஸ்லாஷை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும்போது அப்போ உடனே நோயர் பொறுத்த வரைக்கும் அவர் பஞ்ச் பண்ணியை வந்து அந்த பேந்தம் வந்து தாக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே ஏற்கனவே வந்து அவங்க ரொம்ப அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வந்து மாறிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து லவ் பிழைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ அந்த நோபலை பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்னை வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கேன், நன்றியை வந்து நான் மறக்கவே மாட்டேன், நான் உனக்கு கடவுள்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு இருக்கோம் நீ உண்மையிலேயே வந்து எம்மாவோட ஹீரோ சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருக்கும், ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துன்னா கண்டிப்பாக எம்மாவும் இதே மாதிரி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்மா பார்த்து சொல்லிட்டு ஆமாம் அதை வந்து நரகமே இருந்தாலும் நான் அவனை காப்பாத்துறதுக்கு அங்கே போவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கடையை வந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஒன் லாலிஸ் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையும் நானும் அம்மாவும் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா வந்துக்கிட்டு இருக்கு நான் என்ன செய்யணும் சொல்லிட்டு கேட்டுறேன் நீங்கள் இங்கே இருக்கிற தொடக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்மாவும் நோயரும் பார்த்துட்டு நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் தொடக்கிறதுக்கு நம்ம தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் எண்ட் ஆகுது.